ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு நம்ம வறுத்து அரைச்ச ஆட்டுக்கால் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனடியாக உங்களுடைய கவனத்திற்கு வரும். ஆட்டுக்காலை நல்லா வாட்டி வாங்கிக்கணும். வாங்கும் போதே இல்லை, நீங்கள் வீட்டில் வாட்டினாலும் சரி, அடுப்பில் வாட்டினா தான் இது அருமையாக இருக்கும். நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துடணும். கொஞ்சம் முடிலாம் இருக்கும், அதுவும் செக் பண்ணி எடுத்துடணும். சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மூணு முறை உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசிடுங்க. ஒரு குக்கரில் தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு. இதோடு கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கழுவி வச்சிருக்கோம்ல ஆட்டுக்கால், அதை இதோட கூட சேர்த்துக்கலாம். உடல் எலும்புகளில் மூட்டுகளில் தெம்பு இல்லாதவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இந்த குக்கரில் போட்டு மூடி 10 விசில் வரைக்கும் நல்லா வேக விடணும். ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டாக அப்போ தான் வேகும். இன்னொரு அடுப்பில் பட்டை, கராம்பு, ஜாதிபத்திரி கொஞ்சம், ஸ்டார் அனிஸ் கொஞ்சம், 1 டேபிள்ஸ்பூன் பெரிய சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் சின்ன சீரகம், கடல் பாசி கொஞ்சம், இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட் வறுத்தெடுத்துக்கிட்டால் போதும். நல்ல மணம் வரும், அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். தீயை விடக்கூடாது. இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். அதே வானலில் 10 முந்திரி பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் பெப்பரு, கருப்பு மிளகு, 100 கிராம் தோல் நீக்கிய தேங்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே வானல்ல 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதோடு கூட. இப்போ இதோடு கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஓரளவு வதங்கட்டும். இதுக்கப்புறம் 2 பொடியாக நறுக்கின தக்காளியை இதோடு கூட சேர்க்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், மிக்சர் சில்லி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், 1 டீஸ்பூன் பெரிய சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் சின்ன சீரகப்பொடி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகா பொடியெல்லாம் இப்பயே போட்டு வதக்கும் பொழுது அந்த பச்சை வாட போயிடும், நல்லா டேஸ்டாக வரும் குழம்பு. இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்வீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ நம்ம ஆட்டுக்கால் வெந்துருச்சான்னு பார்க்க போகிறோம். அதோடு கூட இதை சேர்க்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக அந்த எலும்பை விட்டு ஃப்ளஷ் கொஞ்சம் வெளியில் வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளியெல்லாம், மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட், அதையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் சீக்கிரம் காலி ஆகிடும், எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் ஆட்டுக்கால் அடிக்கடி சமைப்போம். எல்லாரோடைய ஃபேவரட்டும் ஆட்டுக்கால் குழம்பு. இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட சூப்பராக இருக்கும்.
சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். குக்கரில் இப்போ 3 விசில் வச்சு எடுத்தால் சுவையான ஆட்டுக்கால் குழம்பு தயாராகிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கம கமன்னு வாசனையோட சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. இது ரெட் கலரில் ஒயிட் கலர் பாயாவும் பண்ணலாம். இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன். இந்த ரெட் கலர் பாயா எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். இப்போவே நான் ஒரு புடி பிடிக்க போகிறேன். இது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். அற்புதமான சுவையான ஆட்டுக்கால் பாயா தயார். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸும் இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுடைய கவனத்திற்கே வரும். அதனால தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ஒண்டர் பாலின். பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.